விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம் மாணவ செல்வங்களே, தேசிய வேதாகம கல்லூரியில் தொடர்ந்து அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை முறையாக நீங்கள் கற்று வருவதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நேஷனல் பைபிள் காலேஜ் இஸ் வெரி ஹாப்பி டு என்ரோல் யூ அஸ் எ ஸ்டூடெண்ட் ஃபார் அ பேச்சுலர் ஸ்டடி. அது மாத்திரமல்ல, தேசிய வேதாகம கல்லூரியில் உள்ள எல்லா பேராசிரியர்களும் உங்களுக்கு அன்பையும் ஜபத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கிறார்கள். மாணவர்களே, வான்வழி வகுப்புகள் வழியாக உலகெங்கும் உள்ள மக்கள் இந்திய நேரப்படி நம்முடைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்படி தவறிவிட்டால் நம்முடைய பைபிள் அவர் தொலைக்காட்சியில் எப்போதும் நீங்கள் பார்க்கலாம். ஜியோ என்ற ஒரு தொலைக்காட்சி இருக்கிறது. அந்த ஜியோவை நீங்கள் போட்டுக்கொண்டால் உங்கள் இன்டர்நெட்டில் ஒரு வாரத்தினுடைய செய்தியை அவர்கள் எப்போதும் பாதுகாக்கிறார்கள். இன்றைய செய்தியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் நீங்கள் அதை பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு நீங்கள் பார்க்கலாம். அதாவது அதற்குள்ளே போய் காலை 5:30 அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அந்த பழைய செய்திகள்லாம் ஒன்று பின்னால் ஒன்று உங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் தொடர்ந்து படிக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கூறின ஒரு அற்புதமான ஒரு ஓமையை நாம் படிக்க இருக்கிறோம். பேரபிள்ஸ் ஆர் ஹெவன்லி ட்ரூத் எக்ஸ்பிளைன்ட் ஆன் தி எர்த்லி ஸ்டோரிஸ். பரலோகத்துக்குரிய சத்தியங்கள் உலகத்துக்குரிய சிறிய கதைகளில் சொல்லப்படுவது தான் இந்த ஓமை என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஓமை, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமை ஒன்று இருக்கிறது. அந்த ஓமைக்கு பேர் என்னன்னு கேட்டால் நல்ல சமாரியன். கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நல்ல சமாரியன் என்ற பெயரை உலகம் முழுவதும் பல இடங்களில் தங்களுடைய ஸ்தாபனங்களுக்கு பெயராக கூட வச்சுருக்காங்க. இந்த இடத்துல சமாரியன் என்ற அந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய பெயர் கிடையாது, ஒரு ஜனம், ஒரு தேசம், அதனுடைய பெயர் அது. சமாரியா என்பது ஒரு சிறிய தேசம். அந்த தேசத்திலிருந்து ஒரு மனிதன் செய்த ஒரு செயல் இயேசு கிறிஸ்துவனால அற்புதமாக சொல்லப்பட்டதுனால மனிதர்கள் அதற்கு ஒரு பெயர் வைத்தார்கள், நல்ல சமாரியன் என்று அதற்கு பெயர் வைத்தார்கள். இந்த பகுதியை லூக்கா 10:30-37 நாம் படிக்கிறோம். ஆனால் இதை நீங்கள் படிப்பதற்கு முன்பாக இரண்டு விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பழைய ஏற்பாட்டு கால வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சாலமோன் ராஜாவுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் ரெண்டாக உடைந்தது. அதாவது சாலமோனுடைய மகனாகிய ரெகோபியாம் அவனுடைய காலத்தில் அவனுடைய முரட்டாட்டத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் 931 ரெண்டாக உடைந்தது. 12 ஐக்கிய மக்களாக இருந்த இஸ்ரவேல் குடும்பம் அப்படி உடைந்தபோது 2 கோத்திரம் ஒரு பகுதியாகவும் 10 கோத்திரம் மறுபகுதியாகவும் பிரிந்து சென்றார்கள். ரெகோபியாம் அவன் யூதாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். எருசலேம் அவர்களுக்கு தலைநகராக இருந்தது. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கூடாரத்தில் அவர்கள் தொழுது கொண்டு வந்தார்கள். மீதி 10 கோத்திரம் எரோபியாம் என்ற ஒரு மோசமான வாலிபின் பின்னாலே சென்றது. அவர்கள் சமாரியாவை தலைநகராக கொண்டு 2 பொன் கன்றுக்குட்டிகளை அங்கே வைத்து அதற்கு தூபம் காட்டி அந்த 10 கோத்திரமும் அந்த இஸ்ரவேலர்களுடைய உடன்படிக்கை நின்று மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை நின்று பிரிந்து போய்விட்டார்கள். அதாவது தேவர் பேக்ஸ்லைடட். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அன்றைக்கு தொடங்கின அந்த பிரிவு, அதாவது வடக்கே சென்ற சமாரியாவை தலைநகராக கொண்ட அந்த மக்கள் இந்த யூத ஜனங்களாலே மிகவும் வெறுப்பாகவும் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் தீண்டத்தகாதவர்களாகவும் நினைத்து கொண்டிருந்தார்கள். இந்த ரெகோபியாமும் அவனுக்கு பின் வந்த ஜனங்களும் இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் தங்களை உத்தமர்கள் என்று நினைத்து
சமாரியாவுக்கு சென்று விட்ட அந்த 10 கோத்திரத்தாரை எப்போதும் வெறுத்தார்கள். இன்றைக்கும் மத்திய ஆசியாவில் இந்த 10 கோத்திரம்தான் இஸ்லாமிய நாடுகளாக பழகியிருக்கிறார்கள் என்பது இன்னொரு ஹைலைட்டான ஒரு செய்தி. அடுத்ததாக இன்னொரு தகவலை நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்வதற்கு முன்பாக ஒரு நல்ல யூதனாகிய நியாயசாஸ்திரி இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காக, நியாயசாஸ்திரினாவே மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடித்தாள்னு அர்த்தம், பெரிய நீதிமான் என்று அவன் தன்னை நினைக்கிறான். அந்த மனிதன் இயேசு இடத்துல கேட்டான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த தகவலை லூக்கா 10:25 வசனத்தில் நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், 26 வசனத்தில், அதற்கு அவர் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது எவை என்று கேட்டார். அதற்கு அந்த நியாய சாஸ்திரி 27 வசனத்தில் அதற்கான ஒரு பதிலை கொடுக்கிறார். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து, நீ நிதானமாக உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், பிழைப்பாய் என்று 28 வசனத்தில் பதில் கொடுக்கிறார். அதாவது இந்த கருத்து முழுவதும் சிலுவைக்கு முன்னாலே நடந்த ஒரு சம்பவம். புதிய ஏற்பாடு சிலுவைக்கு பின்னாலே தொடங்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து அந்த நியாய சாஸ்திரிக்கு பழைய ஏற்பாட்டின்படி ஒழுங்காக சத்தியத்தின்படி நடந்து கொள் என்று சொன்னார். உடனே இந்த நியாய சாஸ்திரிக்கு தலைக்கால் புரியல, என்ன மாதிரி எவனுமே கிடையாது, இயேசு கிறிஸ்துவே எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு, நான் தான் நித்திய ஜீவனுக்குரிய ஒரு மனிதன் என்பது போல அவன் தன்னை சுற்றிலும் இருக்கிற மக்கள் முன்னாலே தன்னை காண்பிக்க ஆரம்பித்தான். கவனிப்போம், 10 லூக்கா 10:29 நீங்கள் பார்க்கலாம். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். எனக்கு ஒப்பான ஆளே யாருமே கிடையாது, நான் தான் அப்படின்ற அளவில் அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போது ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் கவனிச்சிங்க. இஸ்ரவேலர்களுடைய ஒரு சிறிய வரலாற்றை கவனிச்சிங்க, எப்படி சமாரியா என்ற ஒரு தேசம் உருவாச்சு, அதாவது ரெகோபியாமின் காலத்தில் அவர்கள் எப்படி அந்த 10 கோத்திரம் பிரிந்து போய் இதுவரைக்கும் சேரலைன்றதை கவனிச்சிங்க. அடுத்தது இந்த ஓமியை இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு என்ன காரணன்றதை கவனிச்சிங்க. அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிற ஒரு நியாயசாஸ்திரி தனக்கு பிறகு யாருமே கிடையாது, தன்னை மாதிரி யாருமே கிடையாது, என்ன மாதிரி ஒரு நீதிமான் யாருமே கிடையாது, நானே எல்லாவற்றையும் ஆண்டுக்கு முன்பாக சரியாக நடக்கிற ஆள் என்று தன்னை குறித்து பெருமை அடிச்சுக்கிட்டான். அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து இந்த சமாரியனுடைய கதை ஒன்றை அவர் சொல்கிறார். இதுக்கு பிறகும் உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று தேவைப்படுது. இயேசு கிறிஸ்துனுடைய காலத்தில் இந்த யூதர்கள் சமாரியர்களை தீண்டத்தகாதவர்களாக பார்த்தாங்க. இது வந்து ஏறக்குறைய 1000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து பிறக்கும் காலம் வரைக்கும் நடந்து வந்த ஒரு விஷயம். இதை நீங்கள் யோவான் எழுதிய சுவிசேஷம் 4:8-9 வசனங்கள், அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே, கவனிங்கள், சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்துல தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்று கேட்டாள். தண்ணி கூட தாகத்துக்கு சமாரியர்களிடத்துல யூதர்கள் வாங்கி குடிக்க மாட்டாங்க, உயிரே போறதா இருந்தா கூட அந்த அளவுக்கு அவங்களுக்கு வயிறாக்கி இருந்ததுதான். நம்முடைய நாட்டில் கூட தலித்துகள் என்று சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் இந்த நாடு சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. ஒரு குளத்தில் தண்ணி கூட எடுக்க முடியாது, ஒரு ஆற்றுல தண்ணி எடுக்க முடியாது, ஒரு தாகத்துக்கு தண்ணீரை அவர்கள் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம் நாட்டு வரலாறு, நீங்கள் இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தீண்டாமை நம்முடைய நாட்டுக்குள்ளே இன்னைய தேதி வரைக்கும் கூட இருக்குது. அதை நான் சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன். எப்பெல்லாம் மனிதர்கள் ஜாதி பேசுகிறாங்களோ அப்பெல்லாம் மனிதர்கள் தீண்டாமையை பேசுகிறார்கள். Whenever people talk about caste, they are talking about untouchability. இப்பொழுது இந்த பின்னணியில் இயேசு கிறிஸ்து அந்த சமாரியனை பற்றி ஒரு ஊமையை சொல்கிறார்.
இதை கேட்டுக்கிறவங்க எல்லாம் வந்து யூதர்கள். அவர்களுக்கு சமாரியனை பற்றி சொல்கிறார். எப்படி இருக்கும் அவங்களுக்கு, எப்படி இருக்கும் நீங்கள் யோசிங்க. ஆனால் இந்த ஊமையை அழகாக சொல்கிறார். கவனிப்போம். இப்பொழுது லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10:30. இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர்கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டுவிட்டு போனார்கள். அதாவது இந்த 30 ஐக்கிய இஸ்ரவேல், யுனைடெட் இஸ்ரேல், 12 கோத்திரங்களாக இருக்க வேண்டியவர்கள் ரெகோபியாமின் காலத்தில் அவர்கள் ரெண்டாக உடைந்து 10 கோத்திரங்கள் வடக்காகவும் 2 கோத்திரம் தெற்காகவும் நின்றார்கள். வடக்கு போன 10 கோத்திரம் அப்படியே கெட்டு போனாங்க இந்நாள் வரைக்கும். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, எருசலேமில் இருக்க வேண்டியவர்கள் சமாரியர்களாக மாறிவிட்டார்கள். ஆனாலும் எருசலேமிலிருந்து அவன் சமாரியாவுக்கு போயிருந்தாலும் போன இடத்துல அவன் எப்படி இருந்தான், எருசலேம் விட்டு போன ஆள் எப்படி இருந்தான் அப்படின்றத சொல்கிறார். பாருங்கள், அவன் போனதுனால அவனுக்கு என்ன ஏற்பட்டது, கள்ளர் கையிலே அவன் அகப்பட்டான். இந்த இடத்துல கள்ளர் என்பது சாத்தானை குறிக்கிறது, சாத்தானை பின்பற்றுகிற மனிதர்களை குறிக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக நடக்கிறவர்களை குறிக்கிறது. இந்த கள்ளர்கள் என்ன செய்தாங்களாம், அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள். அப்படி தான் எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனை நிர்வாணமாக மாற்றிவிட்டார்கள். அடுத்தது அவனை காயப்படுத்தினார்கள். காயம்னா என்ன, ஒரு நகத்தை வெட்டினாங்களா இல்லை கொட்டினாங்களா அப்படின்னா இல்லை, சாகிற அளவுக்கு அவனை வெட்டு குத்து கை கால்லாம் உடைச்சிட்டாங்க. அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி அவனை போட்டாங்க. அப்படி போட்டுட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அதாவது இஸ்ரவேல் 12 கோத்திரமாக இருக்க வேண்டியவர்கள் உடைந்து 10 கோத்திரமாக போனார்களே, அவர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை விட்டு போனதுனால அவர்களுக்கு மகிமையின் ஆடை இல்லை, அவர்களுக்கு சரீரத்தில் சுகம் இல்லை, அவர்கள் சாவு மணி அடிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் என்று அன்றைய யூதர்களுக்கு இதை சொல்லுகிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, ஆனாலும் அந்த மக்கள் மத்தியில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் என்பதை தான் இங்கே சொல்ல வர்றார். கவனிப்போம். 31 அப்பொழுது கவனிங்க, தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அதாவது ஒரு ஆசாரியர் வரார். ஆசாரியர் என்பவர் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கூடாரத்தில் பணி செய்கிறவர், பலிகளை செலுத்துகிறவர், தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவிலே நின்று அவர்களுக்காக அந்த ஜனங்களுக்காக மன்றாடுகிறவர். எ பிரீஸ்ட் இஸ் எ மிடில் மேன் பிட்வீன் காட் அண்ட் மேன். அப்படிப்பட்ட ஆசாரியனுக்கு ஒரு சட்டம் இருந்தது லேவியர் ஆகமத்தில், செத்த பிணத்தை தொடக்கூடாது. அதை விட அதிகமாக இந்த ஆசாரியன் என்ன நினைக்கிறாரு, நான் போய் பலி கொடுக்க வேண்டிய நேரம் இது, இவனை நான் பார்த்துட்டு இருந்தால் என் கதி என்ன ஆகுறது, ஆண்டவருடைய வேலை என்ன ஆகுறது, அவன் ஒரு தீண்டாமையை அவன் நினைச்சு வர பார்க்கிறான். ஆகவே அவன் போயிட்டான். சரி, அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட், ஆசாரியர்களுக்கு அசிஸ்டன்ட் வந்து லேவியர்கள். இந்த லேவியன் ஒருவன் வருகிறான். அதே பாருங்க 32 அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஒரு கால் ஆசாரியன் விலகி போவதை தூரத்தில் வந்து கொண்டிருந்த லேவியன் பார்த்துருக்கலாம். ஐயாவே போகிறார், நான் மட்டும் ஏமாத்திரம், ஆசாரியரே விலகி போகும்போது நானும் விலகி தான் போனோம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, முன்னியர் எப்படி போதோ பின்னியரும் அப்படி தான் போகும்னு. அது மாதிரி இந்த ஆசாரியனே விலகி போகும்போது நான் ஏன் தொடணும்னு சொல்லி அவனும் விலகி போயிட்டான். இதெல்லாம் யார்கிட்ட சொல்கிறாருன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொண்டிருக்கிற அந்த நியாய சாஸ்திரிக்கும் அவனை போன்ற மக்களுக்கும் இதை சொல்கிறார். அதாவது நீங்கள் குட் கான்சியஸாக நீங்கள் வச்சுருக்கீங்க மனசை, ஆனால் அந்த கான்சியஸுக்குள்ளே கம்பேஷன் இல்லை, கைண்ட்னஸ் இல்லை, மெர்சி இல்லை, உங்களுக்கு அதெல்லாம் இல்லையே. ஒரு மனிதன்
அடிபட்டு சாகிற தழுவாயில் இருக்கிறனை ஆதரிக்கிற ஒரு மனம் இல்லையே உங்களுக்கு? இதைத்தான் அவர் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். கவனிப்போம் 33வது வசனம். இப்போதான் அந்த ஓமையினுடைய ஒரு மைய இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. மாணவர்களே, நீங்கள் இங்கே கவனிக்கணும். நீங்கள் இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் எப்போதும் பேசப்படுறதில்லை. நிறைய பெண்களுடைய பேரெலாம் இங்கே பேசப்படுவது கிடையாது. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் இந்த சமாரிய பெண்ணுன்னு தான் படிக்கிறோமே தவிர அவளுடைய பேர் என்ன நம்ம படிக்கலை. இந்த இடத்துல சமாரியன் ஒருவன் என்று தான் படிக்கிறோமே தவிர அவன் பேர் என்னன்னு தெரியல. ஏன் தெரியலன்னா, பேர் தெரிஞ்சால் கூட அதை எழுதுவதற்கு அந்த காலத்திலிருந்து இந்த யூதர்களுக்கு பிடிக்காது. யூதனை அடையாளம் காட்டுவதே அவர்களுக்கு பிடிக்காது. நல்ல வேளை பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதன் ஒரு சமாரியன் என்று சொல்கிறார். சமாரியன் ஒரு காலத்தில் பிரிந்து போன மக்கள், தேவன் அல்லாத மக்கள், பலி இல்லாத மக்கள், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாத மக்கள், எருசலேமுக்கு தூரமான மக்கள், எல்லாவற்றிலும் பின்வாங்கிய மக்கள். They are outcast. They have no God. They have no covenant with God. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவனை கண்டு மனது உருகினான். உங்களுக்கு மெழுகு எப்படி உருகுதுன்னு பார்த்துருப்பீங்க. அவனுடைய மனது உருகியதான். பைபிளில் நீங்கள் எங்கெல்லாம் மனதுருக்கம், மனதுருகுதல் என்றெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஞாபகம் வச்சுங்க, he was melted in his heart. அப்படியே உருகினான். சில சமயங்களில் ஒரு காதலன் காதலியை பார்த்து மனது உருகுவான். ஆனால் இங்கே பாருங்கள், மரண தருவாயில் போராடி கொண்டிருக்கிற மனிதனை கண்டு சமாரியன் மனதுருகிறான். இப்படிப்பட்ட ஒரு மனம் உள்ள ஆள் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? யாருக்காக நம் மனம் உருகுகிறோம்? அதை நீங்கள் யோசிக்கணும். அடுத்தது பாருங்கள், 34வது வசனம். கிட்டே வந்து அவனுக்கு என்ன எண்ணம் இருந்தது பாருங்கள். அவன் போன வாகனத்திலேருந்து இறங்கி கிட்டே வந்துட்டான். அவன் அதே சமயத்தில் இன்றைக்கு ரோட்டில் எவனாவது ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு நடு ரோட்டில் அப்படியே வெடுக்கு வெடுக்குன்னு உயிர் போகிற நெல்ல குதிக்கும்போது போகிறவங்கெல்லாம் ஓரமாகவே போயிடுவாங்க. ஒரு சிலர் தான் ஓடி வந்து பார்ப்பாங்க. இன்றைக்கி நம்ம அதை பார்க்குறோம். நம்ம ஏன் அதை போய் பார்க்கணும்? நம்ம மேலே எதுக்கு போலீஸ் வழக்கு ஒன்று வரணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி போயிடுவாங்க. ஆனால் அவன் கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அற்புதமான ஒரு செய்தி. முதலாவது சமாரியன் விழுந்து கிடக்கிற அந்த யூதனிடத்துக்கு வருகிறான். இரண்டாவது அவனுடைய காயங்களுடைய அளவை பார்க்கிறான். மூன்றாவது அந்த காயத்தில் அந்த காலத்து வைத்தியம் ஒலிவை எண்ணெயும் திராட்சை ரசமும் தான். அதில் ஊற்றி தன் கையில் இருந்த துணிகளை கொண்டு அதை கட்டுகிறான். படுத்திருக்கிற அவனை கஷ்டப்பட்டு தூக்கி தன்னுடைய வாகனத்தின் மேலே கிடத்தி இப்பொழுது வாகனத்தோடு அது அவன் போகிறான், இவன் நடந்து போகிறான். எந்த அளவுக்கு தன்னை அவன் தியாகியாக மாற்றினான் பாருங்கள். தரத்தரன்னு அவனை பிடிச்சி இழுத்துன்னு போல பின்னால் உட்கார வச்சுட்டு அவன் அந்த வாகனத்தின் மேலே, அது ஒரு கழுதியோ குதிரையாக இருக்கலாம், அது மேலே அவன் ஏறி போல அவன் நடக்கிறான். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது சிலுவை தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை நம்முடைய மரண காயங்களை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை நம்முடைய பாவமணிப்புக்கான இரத்தத்தை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை நம்முடைய காயங்களை கட்டும் கட்டுகளை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை நாம் இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு ஏறி செல்ல வேண்டிய வாகனமாக இருக்கிறது என்பதை நமக்கு காண்பிக்கிறது. மாணவ செல்வங்களே, புரிந்து கொண்டீர்களா? அது மாத்திரம் இல்லை, இந்த வாகனத்தை அப்படியே ஓட்டிக்கிட்டு போய் அந்த காலத்தில் இப்போ நம்ம ஊரில் சித்த வைத்தியசாலை அப்படின்னு சொல்கிறோம், அப்புறம் நர்சிங் ஹோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி அந்த காலத்தில் ஒரு அமைப்பு இருந்தது. ஒரு ஊருக்கு ஊர் அல்லது ஊருக்கு வெளியே ஒரு சின்ன தங்குமிடம் இருந்தது. அங்கே கொண்டு போய் என்ன செய்கிறோம் பாருங்கள், சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அதாவது அவன் கூட இருந்தான். அவன் அவனுடைய உயிரெல்லாம் ஸ்டேபிள் ஆகுதா, அவனுடைய மூச்சு சரியாக வருகிறதா,
முறையாக அவனுக்கு இருக்கிறதா, எல்லாம் இயங்குகிறானா, அவன் நலமாக இருக்கிறானா, பிழைத்து கொள்வானா? பாருங்க, இவன் எங்கேயோ புறப்பட்டு போன ஆள் எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் பின்னால் உட்காந்துருக்கான். அது மாத்திரமல்ல, அன்றைக்கி நைட் ஃபுல்லாக கூட உட்காந்துருக்கான். இப்போல்லாம் நம்ம ஒரு சாவுக்கு போனோம்னா அரை மணி நேரத்தில் அங்கேருந்து வந்துடுவோம் இல்லையா? ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தோம்னா ஒரே செகண்டில் அங்கேருந்து வந்துடுவோம். ஆனால் இந்த மனிதன் பாருங்கள், 35வது வசனம், மறுநாளிலே தான் புறப்படும் போது இரண்டு பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். அதாவது அருகில் இருந்த அந்த வைத்தியசாலைக்கு கொண்டு போனது மட்டுமல்ல, அவன் அந்த இரவு முழுதும் அவனோடு இருந்து அவனை பராமரித்து கொண்டிருந்தான், அவனுக்காக வீசி கொண்டிருந்தான், அவனுடைய கால்களை எடுத்து சரியாக வைத்து கொண்டிருந்தான், அவனுடைய கண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தான், அவனுடைய மூச்சு சுவாசத்தை கவனித்து கொண்டிருந்தான், அவனுடைய புலம்பலை கேட்டு கொண்டிருந்தான். இரவு முழுதும் அவன் விழித்திருந்திருக்கிறான். அடுத்த நாள் அவனுடைய வேலைக்காக அவன் போனோம். ஆகவே அவன் என்ன செய்தானா, தன்னுடைய பையிலிருந்து இரண்டு பணத்தை எடுத்தானான். அந்த இரண்டு பணம், வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, 2 மாத சம்பளம் எவ்வளவோ அவ்வளவு அந்த 2 காசினுடைய தகுதி. ஒரு மனிதன் 1 மாதம் முழுவதும் சம்பாதிக்கிற சம்பாதத்தினுடைய விலை எவ்வளவோ, பணம் எவ்வளவோ, அவ்வளோ ஈக்குவலான்ட்ட மணி அது. 2 பணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 காசுகள் அல்லது 2 பணம் சொல்கிறது, இந்த இடத்துல 2 மாத சம்பளத்தை அவனுக்கு எடுத்து கொடுத்துருக்கான். எதுக்காக கொடுத்தான்னா, டு கண்டினியூ ஹிஸ் நர்சிங் கேர், அவனுடைய சுகமாகும் நாள் மட்டும் அவனுக்கு செலவு செய்வதற்காக பணத்தை கொடுத்துருக்கார். கொடுத்தது மட்டுமல்ல, அந்த சத்திரத்தான்கிட்ட அந்த வைத்தியசாலையில் அவருக்கு சொல்கிறாரு, நீங்கள் இவனுக்காக ரொம்ப அதிகமாக தானே செலவு பண்ணிட்டீங்கன்னா நான் திருப்பி வரும்போது அதையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். கவனிங்கள், பாருங்கள் கடைசி 2 வரிகள், இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இதுதான் அந்த சமாரியன் செய்த அந்த பணி. இது ஒரு ஓமை. இந்த ஓமையை, நான் தான் நீதிமான், என்ன மாதிரி ஆளே கிடையாதுன்னு நினைச்சிட்டு நியாயஸ்தரிக்கும் சமாரியர்கள் சொன்னாவே வெறுப்படைந்த, கோபமடைந்த அந்த யூதர்களுக்கும் சொல்றார். என்ன சொல்றாரு, அந்த நியாய சாஸ்திரியை பார்த்து சொல்றார், உன்னை பார்க்கிலும் நீங்கள்லாம் ஒழிஞ்சு போனவன், நாசமாக போனவன், பிரயோஜனம் இல்லாதவன், கடவுள் இல்லாதவன்னு நினச்சிங்களே, அந்த சமாரியன் கிட்ட இருக்கிற குணம் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டார். அந்த சமாரியனுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? இதுதான் இந்த ஊமை வழியாக அவர் சொல்கிறார். இந்த ஊமையை தான் கிறிஸ்தவர்கள் எப்போதும் குட் சமாரிட்டன், நல்ல சமாரியன் என்று நாம் சொல்கிறோம். இந்த இடத்துல இந்த குட், நல்லது என்ற அந்த வார்த்தை இருக்க, அதை நம்ம சேர்த்து சொல்கிறோம். ஏன்னா அந்த ஸ்டோரியினுடைய அழகுக்காக, சிறப்புக்காக நல்ல சமாரியன் அல்லது குட் சமாரிட்டன் என்று சொல்வது இதான் வழக்கம். பிறருக்கு நல்ல செய்கிற எல்லா இடங்களிலும் உலகத்தில் இருக்கிற மக்கள் கூட, இவன் என்ன ஒரு நல்ல சமாரியன் மாதிரி இருக்கிறானே, வழக்கமாக மக்கள் கூட ஹியர் கம்ஸ் த குட் சமாரிட்டன், இதோ நல்ல சமாரியன் வருகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லது செய்கிறவன், இரக்கம் உள்ளவன், மனதுருகிறவன், அற்புதமான மனிதன், தன்னையே கொடுக்கிற தியாகி என்பதின் பொருள். இப்போ இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை பெறுவது எப்படி என்று கேட்டான் இல்லையா ஒரு ஆள், கேட்டுட்டு என்ன செய்தான், எனக்கு நிகர் யாருமே கிடையாது, என்னை தவிர யாருமே கிடையாதுன்னு நினச்சான் இல்லையா, அவங்ககிட்டயே ஒரு கேள்வியை கேட்டார். கவனிப்போம், 36 கவனிகள், இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். இந்த இடத்துல உனக்கு அப்படின்றது சிங்குலர். ஒரு கால அவர் அந்த நியாய சாஸ்திரியை நேராக பார்த்து கேட்டிருப்பார். இந்த 3 பேர் நீங்கள் சொல்கிறாரு, இந்த 3 பேர் யார் யார், ஆசாரியன், லேவியன், சமாரியன். ஆசாரியன், லேவியன், சமாரியன், இந்த 3 பேரில் எவன் வந்து உன்னை விட பிரமாதமான ஆளுன்னு கேட்டார். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னாங்க கவனிங்க, 37வது வசனம், அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான்,
அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அப்படியே செய் என்றார். அதாவது முழு நியாயப்பிரமாணத்தை நான் மட்டும் கை கொள்கிறேன், எனக்கு நிகர் யாருமே இல்லை, நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிற அத்தனை விஷயத்தையும் பர்ஃபெக்டாக நிறைவேற்ற ஆள், அதனால தான் நான் ஒரு ஜட்ஜாக உட்காந்துருக்கேன், நியாய சாஸ்திரியாக இருக்கேன், எல்லா ஜனங்களும் எங்கிட்ட வராங்க, நான் உடனே பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிற இந்த ஆளுகிட்ட சொல்கிறாரு, நீ போய் அந்த சமாரியனை போல இரக்கமுள்ளவனாக இருக்க கற்றுக்கொள், நேசிக்கிறவனாக கற்றுக்கொள், அன்பு செலுத்துகிறவனாய் கற்றுக்கொள், மனது உருகிறவனாக இருக்க கற்றுக்கொள், தீண்டாமையை விட்டுவிடு, எல்லாரையும் நேசி. இதுதான் நியாயப்பிரமாணம் நமக்கு போதிக்கிறது. இப்பொழுது லூக்கா 10:27 பாருங்கள், பைபிள் அண்டர்லைன் பண்ணுங்க. 27 அவன் பிரதியுத்தரமாக நியாயப்பிரமாணத்தை சுருக்கமாக சொல்கிறாங்க, கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் 1, உன் முழு ஆத்மாவோடும் 2, உன் முழு பலத்தோடும் 3, உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து 4, உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல 5, பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது 6. இதுதான் அவன் சொன்னான். இந்த கருத்து பழைய ஏற்பாட்டில் உபாகமும் 6:5 நீங்கள் படிக்கலாம். ஸோ வாட் த பைபிள் டீச்சஸ், லவ் தை நேபர் ஆஸ் யுவர் செல்ஃப். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. இப்போது தேவனிடத்தில் அன்பு கூறுவது எல்லாருக்கும் பொதுவான விஷயம், ஆனால் நீங்கள் உண்மையான ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் தேவனிடத்திலும் அன்பு கூற வேண்டும், நம்முடைய அயலகத்தாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். நம்மால் யார் யாரெல்லாம் கைவிடப்பட்டவர்களாக பார்க்கிறோமோ, யாரெல்லாம் உதவி தேவையுள்ளவர்களாக நாம் பார்க்கிறோமோ, யாரெல்லாம் குற்றவராக மடிகிறவர்களாய் பார்க்கிறோமோ, அவர்களுக்கு நாம் சகாயம் செய்ய வேண்டும். கிறிஸ்தவ மார்க்கத்தை பற்றி இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு குறைபாடு என்னென்னா, இவங்க வந்து மத மாற்றம் செய்கிறாங்க, அதுக்கு தான் இவங்க வந்து அரிசி கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, கல்வி கொடுக்குறாங்க, மருத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பிசாசின் மக்கள் எப்போதும் சொல்லிகிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவம் வந்து என்ன சொல்லுதுன்னா, உன்னை போல அயலானையும் நேசின்னு சொல்லுது. அப்போது அவன் மட்டும் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்க முடியுமா? பசியாளர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டாமா? அவன் மட்டும் நல்ல உடைகளை போட்டுக்கிட்டு இவர்களை நிர்வாணத்தில் விடலாமா? அப்போ இவர்களுக்கு உடை உடுத்த வேண்டாமா? ஆகவே கிறிஸ்தவம் நன்மை செய்வதை கண்டு இந்த உலகம் ஓர வஞ்சனையோடு பேசுகிறது. மத்தேயு 23:34-40 நீங்கள் படித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இதை தான் அப்படியே சொல்கிறார், நான் பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், நிர்வாணமாக இருந்தேன், சிறையில் இருந்தேன், வியாதிப்பட்டிருந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே சீஷர்கள்லாம் கேட்டாங்க, எப்போ என்னைக்கு நீங்கள் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், இந்த சிறியாரில் ஒருவனுக்கு அவனுடைய தேவை இருந்து நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை எனக்கு தான் செஞ்சீங்கன்னார். இதனால தான் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நல்ல சமாரியர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்வதை, உலகம் முழுவதும் உதவி செய்வதை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அது உலகத்தில் ஒரு சுனாமி வரலாம், பூமி அதிர்ச்சி வரலாம், பேரழிவுகள் வரலாம், கொள்ளை நோய்கள் வரலாம். அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக கிறிஸ்தவர்கள் எவ்வளோ உதவிகளை உலகம் முழுதும் அனுப்புகிறாங்கன்றத நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அதற்கு காரணம். நண்பர்களே, இந்த நாளிலே நீங்கள் படித்த இந்த சமாரியன் உண்மையிலே ஒரு நல்ல சமாரியனுடைய உவமையாக இருக்கிறது. நீங்களும் ஒரு நல்ல சமாரியனாக வாழத்தக்கதாக உங்களை ஆசீர்வதித்து இன்றைய பாடத்தை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தம் உள்ள தகப்பனே, நாங்கள் அனைவரும் நல்ல சமாரியர்களாக நடக்க எங்களுக்கு உதவி செய்திருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682, செல்போன் 9385500082. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?